வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏஎஸ் கே. இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் ஹிட்மேன் ரோஹித் சர்மா வந்து டிராப்டா ரிஸ்டா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி 2021 ஐபிஎல்ல சிஎஸ்கே வந்து டோனி தான் லீட் பண்ண போறாரு, லீட் பண்ணுவார் நம்பறேன்னு நம்ம சிஎஸ்கே சிஇஓ சொல்லியிருக்காரு. என்னதான் பிசிஏ சொன்னாலும் டீமை பொறுத்த வரைக்கும் டோனி எடுக்கிற முடிவா தான் இருந்திருக்கு. சிஓ அவரோட முடிவை சொல்லிட்டாரு. நம்ம டோனி அவர்கள் என்ன முடிவு எடுக்க போறான்னு தெரியல. என்னைய பர்சனலா கேட்டீங்கன்னா, மிகப்பெரிய ஜாம்பான டோனிக்கு வந்து நம்ம இந்தியன் டீம்ல கிரேட் சென்ட் ஆஃப் கொடுக்க முடியல. அன்பார்ச்சுனேட்டா வேர்ல்ட் கப்ல இருந்து வெளியே வந்தோம். ஐபிஎல் யாச்சும் சிஎஸ்கே டீம் அடுத்த வருஷம் கப் அடிச்சு மிகப்பெரிய சென்ட் ஆஃப் டோனி கொடுக்கும் தான் நான் தமிழ்நாட்டுல இருந்து ஒரு ஃபேனா நான் வேண்டிக்கிறேன். ஓகே, இப்ப ஹிட்மேன் விஷயத்துக்கு வருவோம். நேத்து வந்து ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணாங்க. என்ன ஸ்குவாட்னா, இந்தியா வந்து ஆஸ்திரேலியா டூர் போடுது, அது வந்து டெஸ்ட் 1D20 எல்லாம் விளையாங்க. அதுக்கான ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணாங்க. யாருமே எதிர்பார்க்க விதமா ரோஹித் சர்மா வந்து மூணு ஸ்குவாட்லயுமே இல்லைங்க. 1D20 வந்து இல்ல, ரெஸ்ட் கொடுத்தாங்கன்னா அக்செப்டட். டெஸ்ட் வந்து டிசம்பர் மிடில் நடக்குது, அதுலயுமே ரோஹித் சர்மா இல்லையே அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. ஏன் அப்படி ஆச்சரியப்படுறாங்க? ரோஹித் சர்மாவுக்கு இந்த ஐபிஎல் 2020 வந்து ஒரு இன்ஜுரி ஏற்படுச்சு. லெப்ட் ஹாம்ஸ்ட்ரிங்ல வந்து பஞ்சாப் எதிரான அந்த சூப்பர் ஓவர் ஆடக்குள்ள இன்ஜுரி ஏற்படுச்சு. அதனால ரெண்டு மேட்சா விளையாடல. இப்ப எப்ப விளையாட போறாரு, எப்ப வந்து ரெக்கவர் ஆகிறான்னு தெரியல. பிசிஏ வந்து மானிட்டர் பண்ணிட்டு தான் இருக்காங்க, ரோஹித் சர்மா எப்படி ரெக்கவர் ஆகலாம்னு பாத்துட்டு இருக்காங்க. ஓகே, இப்ப நேத்து அவங்க ட்வீட் போட்டாங்க, ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுல கடைசி பாத்தீங்கன்னா ரெண்டு பேர்த்த மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. யாரு பாத்தீங்கன்னா, ரோஹித் சர்மா, இஷாந்த் சர்மா வந்து அவரோட இன்ஜுரி ப்ராசஸ் மானிட்டர் பண்றோம் அப்படின்னு. இங்க என்ன ஒரு கேள்வினா, ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க, அதுல இவங்களோட பேரை மென்ஷன் பண்றதுக்கு என்ன ஒரு ரீசன் தெரியல. மேபி அவங்க லேட்டரா ரெக்கவர் ஆனா அங்க ஏதாவது ரீப்ளேஸ்மெண்ட் தேவைப்பட்டா இவங்களை மறுபடியும் ஸ்குவாட்ல எடுப்பாங்களோ என்னன்னு தெரியல. இப்ப எங்களுக்கு ஒரே ஒரு கேள்விதாங்க, நீங்க எப்படி ரோஹித் சர்மா இன்ஜுரியா இருக்காருன்னு ட்வீட்டை போட்டதுக்கு அப்புறம் ஒரு கொஞ்ச நேரத்திலேயே மும்பை இந்தியன்ஸ் வந்து ஒரு வீடியோ போறாங்க ட்விட்டர்ல, சோசியல் மீடியால, ரோஹித் சர்மா வந்து பிராக்டிஸ் பண்ற மாதிரி ஒரு வீடியோ. இப்ப மும்பை இந்தியன்ஸ் போட்ட வீடியோ உண்மை அப்படின்னா நீங்க சொன்ன விஷயம் பொய்யா? ஏன் கேக்கனா, வீரேந்தர் சேவக் வந்து இதே மாதிரி வயசுல மிகப்பெரிய ஒரு ஓப்பனா இருந்தாரு. அந்த வயசுல இருக்குள்ளேயே அவர் சுத்தி நிறைய பொலிட்டிக்ஸ் நடந்துச்சு, ஃபிட்னஸ் இல்ல அப்படி இப்படின்னு சொல்லி அவரை டிராப் பண்ணதான் பார்த்தாங்க. கடைசியா டிராப் பண்ணணும் செஞ்சாங்க. ரோஹித் சர்மா வந்து மிகப்பெரிய ஃபிட்னஸ் இருக்குன்னு சொல்லவில்லை. இருந்தாலும் ஆஸ்திரேலியா அப்படின்னா வந்து ரோஹித் சர்மா தாறு விளையாட வருங்க. ஏன்னா இன்னும் 2 வருஷம் முதல் ரோஹித் சர்மா விளாட போறாரு. இப்ப போற டூர் வந்து ரோஹித் சர்மா கடைசி டூர் கூட இருக்கலாம். இப்ப அவர் ஃபிட்னஸா இல்ல, நாங்க டிராப் பண்றோம், ஃபிட்னஸ் ப்ரூவ் பண்ற ரிட்டர்ன் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தா கண்டிப்பா அக்செப்டேஷன் யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவர் நியூசிலாந்து டூர்ல இந்த வருஷம் ஸ்டார்டிங்லயே இன்ஜுரி ஆனார், அதுக்கப்புறம் டீமுக்கு கம்பேக் கொடுக்கல, அதுக்குள்ள அந்த கொரோனா வந்துருச்சு. ஏன்னா ரோஹித் சர்மா இருக்க வரைக்கும் நியூசிலாந்து டூர்ல சூப்பர் ஆடி இருந்த இந்தியன் டீம் வந்து ரோஹித் சர்மா போனதுக்கு அப்புறம் 5-0 நம்ம ஒன்டேல ஒயிட் வாஷ் ஆனாங்க. டெஸ்ட்லயும் தோத்துட்டு தான் வந்தாங்க. ஏன்னா அவ்வளவு பெரிய இம்பாக்ட் வந்து அவர் ஏற்படுத்திருக்காரு கடந்த ஒரு 8 வருடங்களா. இப்படிப்பட்ட ஒரு பிளேயரை டிராப் பண்ணா மிகப்பெரிய சர்ச்சை ஆகும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த செலக்ஷன் கமிட்டியே பிரச்சனைக்கு உள்ளானாங்கன்ட்டு இந்த செலக்ஷன் கமிட்டி கொஞ்சம் ஸ்மார்ட்டா வந்து இவங்க பேரை ஆட் பண்ணிடலாம்னு பண்ணியிருக்காங்களா, இவர் உண்மையாலுமே ஒரு கம்பேக் கொடுக்க வெயிட் பண்ணுவான்னு தெரியல. ஒரு ஃபேனா வந்து கவாஸ்கர் கூட ஒரு இதை சொல்லியிருப்பாரு, இந்தியன் ஃபேன்ஸ் வந்து ரோஹித் சர்மா விஷயத்துல ரொம்ப கிளியரா ஒரு ஓப்பனா நீங்க சொல்லுங்க, நீங்க இப்படி வந்து ஒரு இன்ஜுரின்னு சொல்றீங்க, ரெக்கவர் ஆகணும்னு சொல்றீங்க. ஆனா அவர் ரெக்கவர் ஆகி அவர் என்ன சொல்ற ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி வீடியோ போட்டிருக்காங்க மும்பை இந்தியன்ஸ். என்னதான் நடக்குது அவர் சுத்தி, அவர் சுத்தி என்ன பொலிட்டிக்ஸ் நடக்குது அப்படின்னு சொல்லக்குள்ள நமக்கு ஒண்ணுதாங்க தோணுது. மேபி ஃபேன்ஸை திருப்திப்படுத்த மும்பை இந்தியன்ஸ் வந்து அந்த டைம்ல வந்து வீடியோ ஒரு ஆற மாதிரி போட்டாங்களா, இல்ல அது உண்மையான வீடியோ தானா? ஏன்னா ஒரு டீம் வந்து ஒரு டூருக்கு செலக்ட் பண்ணக்குள்ள கேப்டன் வைஸ் கேப்டன் இல்லாம கண்டிப்பா பேச மாட்டாங்க. அப்ப அந்த இடத்துல இப்ப ராகுல வைஸ் கேப்டனா போட்டிருந்தாலும் டீம் செலக்ட் பண்ணக்குள்ள ரோஹித் சர்மா கண்டிப்பா அவர்கிட்ட ஆலோசனை கேட்டிருப்பாங்க. அந்த ஆலோசனை ரோஹித் சர்மா பங்கேற்றாரா இல்ல அவருக்கு வந்து கருத்து விவாதம் நடந்த பிளேயர் செலக்ட் பண்றதுல, இல்ல கோலி வந்து இதுல வந்து ரோஹித் சர்மா எக்ஸ்க்ளூட் பண்ணதுல வந்து கோலியோட பங்கு இருக்குதா, ரோஹித் சர்மா வேண்டாம் ஃபிட்டா இல்லைன்ட்டு நிறைய தாட்ஸ் நிறைய இது வந்து ரோஹித் சர்மா பத்தி நிறைய பொலிட்டிக்ஸ் போயிட்டு இருக்கு. நிறைய டைம் இன்ஜுரி ஆகி போயிருக்காரு, நிறைய கம்பேக் கொடுத்திருக்காரு, கம்பேக் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு. இருந்தாலும் ரோஹித் சர்மா ட்விட்டர்ல கூட அந்த இந்தியன் கிரிக்கெட்டர் ஏதோ ஒரு டேக்லைன் வச்சிருப்பாருங்க பயோல, ஆனா அதையுமே தூக்கியிருக்காரு. என்ன நடந்துட்டு இருக்குன்னு சுத்தமா தெரியல. இதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு நடந்திருக்கு, சேவாக் கம்பீருக்கு நிறைய நடந்திருக்கு, நம்ம கொஞ்சம் மெச்சூரா இல்ல அப்படியே கடந்து வந்துட்டோம். ஆனா ஒரு நல்ல ஆடிட்டு இருக்க பிளேயர் வந்து இப்படிப்பட்ட பொலிட்டிஷனால டீம் மட்டும் வெளியில போச்சுன்னா மறுபடியும் ஃபியூச்சர்ல இப்ப ஆடக்கூடிய யங்ஸ்டர் பிளேயர்ல என்ன ஆக போகுது? இப்ப கோலி ஆடிட்டு இருக்காருன்னா அவர் போகல, அது மாதிரி ஒரு பொலிட்டிஷன் நடக்காதான் என்ன? அதனால இன் கிரிக்கெட் ஃபேன் உங்ககிட்ட கேட்கிறேன், ரோஹித் சர்மா வந்து இப்படிப்பட்ட சூழ்நிலை அவர் டிராப் பண்ணிட்டாங்களா இல்ல ரெஸ்ட் கொடுத்துருவாங்க, நீங்க தான் கம்பேக் சொல்லணும். பாப்பாங்க இதுக்கெல்லாம் கலந்தா பதில் சொல்லணும். நீங்க இப்ப பதில் சொல்லுங்க எனக்கு. இன்னொரு வீடியோ சந்திக்க நன்றி, வணக்கம். இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, ரெகுலர் அப்டேட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.